हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम पाकपो रेसिपी उरलकिळंगु वरवल उरलकिळंगु फ्राई पिडिक्काधवंगा यारुमे इरुक्क मुडियादु नार्मला नम्म वीट्ल रेगुलरा सेय्यक्कूडिय इंद उरलकिळंगु वरवलैये इन्नुम कोंजम टेस्टा सेय्यरदुक्काग एनक्कु तेरिंज ओरु चिन्न टिप्सा तांगा सोल्ल पोरेन वांग अदु एन्न टिप्सुन्नु पार्क्कलाम இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு நாலு உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்ட பாக்ஸில் வச்சு ஃப்ரீசருக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் என்னடா இது உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும் போது நாம் சேர்க்குற மசாலா இந்த உருளைக்கிழங்குல நல்லா அப்சர்ப் ஆகிடுங்க அப்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நாம் நார்மலாக செய்கிற உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செய்கிற உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அப்படியே ஓப்பனாக வச்சிடக்கூடாது கண்டிப்பாக ஒரு நல்ல டைட்டான லிட் போட்டு மூடி அந்த பாக்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க காலையில் நேரத்தில் ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களுக்கு அவசரமாக லஞ்ச் ரெடி பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நாள் ஈவினிங்கே கூட உருளைக்கிழங்க வேக வச்சு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்க சில நேரம் நம்ம வேக வைக்கும்போது அது ஓவர் குக் ஆகி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைம்லையும் நாம் உருளைக்கிழங்கை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி செய்யும்போது ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் உருளைக்கிழங்கு வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணுறதுனால நமக்கு எண்ணெய் கூட அதிகமாக தேவைப்படாதுங்க நல்லா ஈஸியாக ஒட்டாமல் வரும் நான் இப்போது கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வெடித்ததும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எப்போவுமே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க வெங்காயம் பாதி வதங்கின உடனே நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் மிளகாய்த்தூளும் கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க 4 உருளைக்கிழங்குக்கு இந்த 1 டீஸ்பூன் உப்பும் மிளகாய்த்தூளும் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்போது ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல டேஸ்டான இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ